திரு ஆவடுதுறை வந்த தூணுவர தோன்றலார் திருவடிகள் போற்றி போற்றி. கோதில் மெய்ஞான கொழுந்தனே, கொச்சிவய கோமகனார் குறைகடல்கள் போற்றி போற்றி. என் வந்த வல்வினை நீக்கும் சம்பந்தா, நான் வெல்வி செய்யும் பொருட்டு பெரும் பொருள் வேண்டி வந்தேன். அப்படியே ஆகட்டும் அப்பா, இறைவன் திருவருள் அதுவே ஆகில் இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறேன். திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து வைப்பதாக கூறி ஆறு பெண்களையும் செல்வத்திற்கு ஆசைப்பட்டு ஒவ்வொருவருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார். கடைசியாக என்னையும் அவ்வண்ணமே அச்செயலில் ஈடுபடுத்த நினைத்தார். என் தந்தையார் வாக்கு பொய்த்துவிடக் கூடாது என்று எண்ணி என் தாய் மாமனை அழைத்து வந்துவிட்டேன். தந்தையிடத்தில் நான் தீண்டுவதற்கு முன்னால் பாம்பு தீண்டுவிட்டது, ஆகையால் அவர் மாண்டுவிட்டார். சிவசிவா பெருமானே திருச்சிற்றம்பலம். கடையாய் என்னும்மாள், கரண்டி என்னும்மாள், கடையாய் என்னும்மாள், கரண்டி என்னும்மாள், விடையாய் என்னும்மாள், விழுவா விழுமாள், விடையாய் என்னும்மாள், விழுவா திருமருகளில் வணிகப் பெண்ணுக்கு அருள் செய்த திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகலூர் முருகநாயனா திருமடத்திற்கு எழுந்தருளர். அங்கு முருகநாயனா திருமடத்தில் மண்ணெல்லாம் உய்ய வந்த வல்லடார் திருஞான பெருமான் நமது திருப்புகலூர் திருத்தலம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் உய்வை தரக்கூடிய பெருமானாகிய அலரும் விரைசோல் பொழிற்காழியுள் ஆதிஞானம் மலரும் திருவாக்குடை வள்ளலாரை நாம் எதிர் சென்று வணங்கி வரவேற்போம்.
என் துணையாம் தலைவன் திருவடிகள் போற்றி போற்றி. சிவனரை விளக்க வந்த தவமுனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. அருஞ்சொல் தமிழுக்கு அரசராகிய திருநாவுக்கரசு பெருமான் புற்றுமை ஒன்றநாத பெருமானை வழிபாடு செய்து நம் திருப்புகளூர் திருத்தலம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அஞ்சொல் தொடைத்தமிழ் ஆலியார் தாண்டக வேந்தராகிய அப்பர் பெருமானை நாம் எதிர்கொண்டு வரவேற்போம். மன்னவர் மலரடிகள் போற்றி போற்றி. வள்ளலார் வாகீசர் மலரடிகள் போற்றி போற்றி. தமிழ் மொழி தலைவர் திருவடிகள் போற்றி போற்றி. அப்பரே, நீங்கள் இங்கு வந்தனையை பெற்ற பேரருளினை நாங்கள் பெற்றோம். இம்மடத்தில் காணும்படி இல்லாத நீர் அணைய முன்பயில் தவம்தான் என்னவோ அடியேன் செய்தது. பெருமானே, எழுந்தருக, அமர்ந்து அருள் செய்க. பிரானின் எடுத்த பொற்பாதத்தை காணும் வாய்ப்பு கிட்டினால் இந்த மனித பிறவியும் வேண்டுவதுதானே? திருவடியில் விழுந்த சந்திரனை திருமுடி மேல் சூட்டிய கருணாநிதி அல்லவா அவர்? முப்புறங்களை எரித்த முக்கன் முதல்வன் அல்லவா அவர்? தன்னை அடைந்தார் துயர் தீர்ப்பதையே தம் கடமையாக கொண்டவர் நம் பெருமான். குழந்தைக்காக பார்க்கடலையே தந்த பசுபதி அல்லவா அவர்? எறும்பு, குரங்கு, பாம்பு, நாரை, தேரை, கருங்குருவி, யானை போன்ற உயிரினங்களின் அன்புக்கும் அருள் செய்தவர் அம்பெருமான் தானே. திருமுருகநாயனார் திருமடத்திலிருந்து புறப்பட்ட திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் இணைந்து முதல் திருத்தல யாத்திரையாக அருட்கடலே அன்பு கடலே திருஞான அருட்கடலே அன்புக்கடலே திருஞான சம்பந்த பெருமானே திருநாவுக்கரசு பிறந்தவையே வருக வருக. கண்ணுகளான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமா? அளவில்லாத புகழை விளைவுகளை பஞ்சத்தால் வசித்தும் உங்களை ஒன்றும் செய்யா 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 உங்களை சார்ந்த அறிவர்கள் காட்ட முடாமல் இருக்க வாருங்கள், திருக்கோயில் சென்று வரலாம். நீங்கள் சென்று வாருங்கள். எங்கள் மடத்திலும் திருவமுது ஆகவில்லை. நாங்கள் திருவமுது செய்துவிட்டு வருகிறோம். ஐயா, இங்கே வாருங்கள். ஏன் திருவமுதுக்கு இவ்வளவு தாமதம்? சொல்லுங்கள், ஏன் தயக்கம்? பெருமானே, நம்மிடம் உள்ள காசு மாற்றுடைய காசாக உள்ளது. அதனால் பொருள் வாங்க தாமதமாகிறது. அப்பர் பெருமான் மடத்தில் வாசியில்லாத காசு கொடுப்பதால் உடனடியாக பொருள் கிடைத்து திருவமுது தயாராகிறது. நம்மிடத்தில் திருவமுது தாமதம் ஆவதற்கு காரணம் இதுவே ஆகும். அப்படியா? அடியை நிறைவிடத்தில் வேண்டி அவனால் வாசியில்லா காசு பெற்று பூசும் நூறு போல் உள்ளும் புனிதர்களுக்கு திருவமுது படைப்போம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசி முழலையே நீர் பூசி நீர் கேரதேரி நீர் கூறுமையலையீர் பேரும் அருளுமே இனிகள் தடையினீர் மணிகள் மிடறினீர்
அணிகொள்முழலையீர் பணிகொண்டருளுமே காழிமானவர் வாழிதம்பந்து வீழிமுழலை மேல் தாழும் மொழிகளே வாசியில்லா காசு பெற்று அதிகாரிகளுக்கு திருவமுது வழங்கி மகிழ்ந்தனர். நாட்டில் மழை பொழிந்தது, பஞ்சம் நீங்கியது. பல திருத்தலங்களை வழிபாடு செய்த திருஞான சம்பந்த பெருமானம் திருநாவுக்கரசு உலகீத்தும் உழவாரப்பழையாழியார் திருவடிகள் போற்றி போற்றி, காளிவேந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. மாற்றமின் கெட்ட திருவினாரே, கோவிலின் மின்வழி இருக்க வேறு வழியில் வழிபாடு செய்வது ஏன்? குரு உருவாகி எங்களை வாழ்விக்க வந்த பெருமக்களே, முன்னொரு காலத்து வேதங்கள் வழிபாடு செய்து திருக்காப்பிடப்பட்ட இக்கதவு இன்று வரை அப்படியே உள்ளது. அப்பறை ஐந்தெழுத்துவோடு நஞ்சையை அமுதமாக்கிய தாங்கள் வேதமாற்று ஐயப்பனை அடிமுகத்து திருவாயில் திறந்து புகுந்து எப்பரிசும் நாம் அறிஞ்ச வேண்டும். இவ்வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பொருள் சொற்றமினால் பாடியருளும்.